Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube. So, in this video, we will talk about medical paramedical courses. Centac, the admission counseling process, the steps, உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்டேட் வரும்போது நான் என்னென்ன வீடியோஸ்லாம் போடுறேனோ அப்டேட்டடா அதை எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும். சென்டாக் அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு கீழே நிறைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லா காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய காலேஜஸில் படிக்கணும், அட்மிஷன் போடணும் அப்படின்னா இந்த சென்டாக் மூலமாக தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும், அட்மிஷன் போட முடியும். இந்த சென்டாக் மூலமாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியாது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்லி பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம இந்த சென்டாக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாத்துலேயும் நம்ம படிக்கிறதுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். அதுக்கு உங்களுடைய 12th மார்க்ஸே போதும். இவங்க எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணலை, எந்த நீட் ஸ்கோரும் தேவை கிடையாது சென்டாக் மூலமாக போகிறதுக்கு. இப்போ நம்ம இந்த 12th மார்க்ஸை வச்சு நம்ம சென்டாக் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய காலேஜஸுக்கு நம்ம அட்மிஷன் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அட்மிஷன் ப்ராசஸ். அஃபிஷியல் வெப்சைட்ல அப்ளை நவ் அப்படின்னு இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா யூஜி நான் நீட் ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நம்மளுக்கு அட்மிஷன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுடைய நேம், நீங்க என்ன காஸ்ட், இது எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் அகாடமிக், அதாவது நீங்க எங்க 6th to 12th எந்த ஸ்கூல் எல்லாம் படிச்சீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய 12th மார்க்ஸை ஃபில் பண்ணுவீங்க. அட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய சர்டிபிகேட்ஸ், உங்களுடைய போட்டோ, நீங்கள் ஒரு ஏ4 சைஸில் சைன் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்டாச் பண்ணணும். இதில் அட்டாச்மெண்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிறத வியூ பார்த்துட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் கேட்கும். ஸோ பேமெண்ட் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு பேமெண்ட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அட்மிஷன் ப்ராசஸுக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முடைய லாஸ்ட் டேட் இந்த மந்த் 20th முடியுது. யாரெல்லாம் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ இந்த 20th ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கட் ஆஃப் மார்க்ஸ், 12th மார்க்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கட் ஆஃப் மார்க்ஸும் நம்மளுடைய கம்யூனிட்டி வைஸ் வச்சு நம்மளுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் சென்டாக்கோடைய அஃபிஷியல் வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது செப்பரேட்டாக நம்மளுக்கு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸுக்கு தனியாக ஒரு மெரிட் லிஸ்ட்டும், அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸுக்கு தனியாக மெரிட் லிஸ்ட்டும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் டேட், எப்படி அட்மிஷனுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு நம்மளுக்கு டேட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி கவுன்சிலிங்க்கு நம்மளுக்கு டேட் கொடுப்பாங்க. அப்போ தான் நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். இந்த அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த கோட்டாவில் வருவோம்னா, மொத்தம் 3 கோட்டா இருக்குது இந்த சென்டாக்ல. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, கிறிஸ்டியன் அண்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி கோட்டான்னு சொல்லிட்டு 3 கோட்டா இருக்குது. இந்த அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற போது நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் நம்ம வருவோம். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால அஃபிலியேட்டட் காலேஜஸ் நிறைய இருக்குது, அந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல தான் நம்ம கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்றோம். கவுன்சிலிங் டேட் கொடுத்த உடனே எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கால் ஃபார் பண்ணுவாங்க. நம்மளுடைய இது கை கட் ஆஃப் நம்ம இருக்கக்கூடியவங்க ரவுண்ட் 1 வருவோம். ஸோ ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேட் பண்ணும் போது, இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன காலேஜ் வேணும், காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க, என்ன காலேஜ் வேணும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவோம். அதுக்கடுத்து தான் நம்ம என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸுமே இதில் ஆட் பண்ணுவோம்.
ஸோ இவ்வளோதாங்க அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ். கடைசியாக நம்மளுக்கு என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம சென்டாக்கோடைய அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம காலேஜில் போய் ஃபீஸ் பே பண்ணி நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதை வந்து நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். பி ஃபார்ம் செல்ஃப் சப்போர்ட்டிங் மதர் தெரசால அதர் ஸ்டேட்டோடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓபிசி ஜென்ரல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டில், தென் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து 98.67 கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர். செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் 94.96, தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 90.89 வரைக்கும் பிஃபார்ம் கோர்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பிபிடி செல்ஃப் சப்போர்ட்டிங் மதர் தெரசா காலேஜில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபார் ஓபிசி கேட்டகரி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் 94.19, 93.90, 90க்கெலாம் கிடச்சிருக்குது. அதே இது உங்களுக்கு திருப்பியும் உங்களுக்கு மாப்அப் ரவுண்ட் போய் ஸ்ட்ரீ வேகன்சியோடைய கவுன்சிலிங்லாம் பார்த்தீங்கன்னா 77-70 வரைக்கும் இருக்கிற கட் ஆஃப்க்கு பிபிஜி வந்து கிடைச்சிருக்குது. அதே மதர் தெரசா காலேஜில் பிஎஸ்சி எம்எல்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 87 வந்து கிடைச்சிருக்கு கட் ஆஃப், அண்ட் 79, 77, 77 வரைக்குமே கிடைச்சிருக்குது உங்களுக்கு. ஸோ அபோவ் 70+க்கு மேலே இருந்தாலே வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி சைன் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி மதர் தெரசாவில் பிஎஸ்சி நர்சிங் ஃபார் அதர் ஸ்டேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 90, 89 கிடைச்சிருக்குது. தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்குமே இங்கேயுமே சென்டாக்ல நடக்கிறது வந்து இது ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்னாலே ஆட்டோமேட்டட் ப்ராக்ரஸ் தான். நம்ம எப்படி காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், நம்ம எப்படி வந்து கோர்சஸ் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இதுலேயுமே அன்லிமிட்டட், நீங்கள் எத்தனை காலேஜஸ்னாலும் எத்தனை கோர்சஸ்னாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த கவுன்சிலிங்கில். ஸோ அந்த பேஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரியாரிட்டி வரிசைப்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸில் தான் நம்மளுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு அபோவ் 70+க்கு மேலே இருக்கிற கட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சீட் கிடைக்கவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சென்டாக்கோடைய காலேஜ் டீடைல்ஸ், என்னென்னலாம் சென்டாக் கீழே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது, அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அது அதுக்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். Thanks for watching.